स्टूडेंट्स सो इन द वीडियो लेक्चर ले वंदे नम्म यूनिट 3 பார்க்க போறோம் சோ அது என்ன அப்படினா இண்டஸ்ட்ரியல் கண்ட்ரோல் சர்க்யூட்ஸ் சோ ஒரு இண்டஸ்ட்ரியல என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க சோ அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிን பார்க்க போறது தான் இந்த யூனிட் தட் இஸ் இண்டஸ்ட்ரியல் கண்ட்ரோல் சர்க்யூட்ஸ் சோ இதிலே இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படினா ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து பிளானர் மெஷின் கண்ட்ரோல் அண்ட் தி செகண்ட் டாபிக் will be ஸ்கிப் ஹாய்ஸ்ட் கண்ட்ரோல் ஓகே சோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து प्लानर मिशिन कंट्रोल பத்தி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் प्लानर मिशिन அப்படினா என்ன அப்படினா சோ प्लानर मशीन्स இஸ் ஆல்சோ कॉल्ड as a shaper சோ இதுல வந்து என்ன இருக்கும் அப்படினா ஒரு வுடன் பீஸ் இருக்கும் சோ இதுல ஜாப் ஆர் வொர்க் பீஸ் நீங்க கொடுத்திருக்கீங்க அது என்ன அப்படினா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வுடன் பீஸ் அப்படினா ஒரு மெட்டல் எடுத்துக்கலாம் சோ அது வந்து நம்மளோட ரெக்கார்ட் டைமென்ஷன்ஸ் அதாவது நமக்கு தேவைக்கேத்த மாதிரி அந்த வுடன் பீஸ வந்து நம்ம என்ன பண்ணனும் அப்படினா அதை ஷார்பன் பண்ணனும் அப்படினா அதை ஷேப் பண்ணனும் by means of by using a cutting tool so in the planner machine porth varaikum in the job or work piece irukla idu vandha enna appadina continuous ah move aayittu irukum so to and fro motion that is continuous ah left and right vandu movement irukum edhu appadina job or work piece adha adha and wooden piece appadina adha metal nama endha material la vandu shape pannanum appadina sharp pannanum nenikiromo andha material la vandu enna pannanum appadina andha belt la vandu continuous ah move aayittu irukum that is left and right move aayittu irukum to and from motion but and the metal வந்து செதுக்கக்கூடிய அந்த டூல் வந்து என்ன அப்படினா that is the cutting tool வந்து ஒரே இடத்துல இருக்கும் ஸ்டேஷனரியா இருக்கும் that is cutting tool will remain in the same position that is ஸ்டேஷனரியா இருக்கும் job or work piece வந்து கண்டினியூஸா மூவ் ஆயிட்டே இருக்கும் சோ இதான் கொடுத்துட்டீலயா the to and fro movement of the bed so அந்த பெட்க்கு மேல தான் என்ன இருக்கும் அப்படினா அந்த wooden piece இருக்கும் அப்படினா அந்த metal நம்மளோட அந்த job or work piece வந்து அந்த பெட்க்கு மேல இருக்கும் சோ அந்த பெட் வந்து கண்டினியூஸா to and from motionல மூவ் ஆயிட்டே இருக்கும் that is left and right move aite irukum so idu eppadi inda bed move panna vekkalam appadina by means of a forward and reverse rotation of the motor so idu nam yaarkey paathadha or motor vandu three phase motor vandu forward layum reverse layum eppadi rotate panna vekkirum nam paathom so reverse la rotate panna vekkirumna nam adukku vandu plugging poduvom that is three phase la edhaavadhu rendu phase ah interchange panuvom so next diagram paருங்க so idha andha bed so inda bed da enna agum appadina மூவ் ஆயிட்டு இருக்கும் அதுக்கு மேல தான் வுட்டன் பீஸ் இருக்கும் சோ தட் இஸ் தி பிளானிங் டூல் இந்த பிளானிங் டூல் என்ன பண்ணும் ஸ்டேஷனரியா இருக்கும் நம்ம யாரனே பார்த்தோம் இல்லையா இட் இஸ் ஃபிக்ஸட் இந்த இடத்திலேயே மட்டும் இந்த இடத்திலேயே தான் இருக்கும் இந்த வொர்க் பீஸ் அதாவது இந்த வொர்க் பீஸ் மட்டும் என்ன பண்ணும் அப்படினா தட் இஸ் வுட் அப்படினா மெட்டல் எதனால வச்சுக்கலாம் இது வந்து என்ன ஆகும் அப்படினா கண்டினியூஸா டு அண்ட் ஃப்ரோ மோஷன்ல மூவ் ஆயிட்டு இருக்கும் தட் இஸ் லெஃப்ட் அண்ட் ரைட்ல கண்டினியூஸா மூவ் ஆயிட்டு இருக்கும் எதனால மூவ் ஆகும் அப்படினா அது இருக்கக்கூடிய இந்த பெட் வந்து இந்த டேபிள் பெட் வந்து கண்டினியூஸா மூவ் ஆயிட்டு இருக்கும் சோ இங்க வந்து மோட்டார் இருக்கும் சோ 3 ஃபேஸ் இன்டக்ஷன் மோட்டார் ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் கண்ட்ரோல் மோட்டார்ல நம்ம பண்ணுவோம் சோ இப்போ வந்து மோட்டார் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்வர்ட்ல ரொட்டேட் ஆச்சு அப்படினா இந்த டேபிள் பெட் வந்து லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு மூவ் ஆகும் இது வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷன் அதே இது மோட்டார் வந்து ரிவர்ஸ்ல அதாவது நம்ம பிளக்கிங் பண்ணி 3 ஃபேஸ்ல இத ரெண்டு ஃபேஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணி மோட்டார் வந்து ரிவர்ஸ் டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்ணோம் அப்படினா இந்த டேபிள் பெட் வந்து எங்க எப்படி மூவ் ஆகும்னா ரைட்ல இருந்து லெஃப்ட்க்கு மூவ் ஆகும் from right to left இது வந்து ரிவர்ஸ் டைரக்ஷன் ஓகே சோ மோட்டார் வந்து இட் இஸ் ரொட்டேட்டிங் either clockwise or anti clockwise சோ மோட்டார் ரொட்டேட் ஆயிட்டு இருக்கறதே இந்த டேபிள் பெட் வந்து எப்படி மூவ் ஆகுது டேபிள் பெட் வந்து ரொட்டேட் ஆகல டேபிள் பெட் வந்து to and from motionல தான் மூவ் ஆயிட்டு இருக்கு தட் இஸ் லீனியர் மோஷன் ஒன்று லெஃப்ட் டு ரைட் மூவ் ஆகும் அப்படின்னா ரைட் டு லெஃப்ட் இந்த மாதிரி மூவ் ஆகும் அப்போ ஒரு ரொட்டேட்டிங் மோஷனை ரெசிப்ரோகேட்டரி மோஷனை நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணணும் ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதா என்னென்னா ரேக் அண்ட் பினியன் தட் இஸ் மோட்டர் வந்து ரொட்டேட் ஆகுது ஸோ ஒரு ரொட்டேட்டிங் ஃபோர்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த டேபிள் பெட் வந்து என்ன ஆகும் டேபிள் பெட் ரொட்டேட் ஆகும் ரொட்டேட் ஆகாது டேபிள் பெட் வந்து கண்டினியூஸாக லெஃப்ட் அண்ட் ரைட் மூவ் ஆகும் இதை வந்து லீனியர் மோஷன் சொல்லுவோம் ஸோ ஒரு ரொட்டேட்டிங் மோஷனை ரெசிப்ரோகேட்டிங் அப்படி இல்லைனா லீனியர் மோஷனாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரேக் அண்ட் பினியன் இதில் வந்து கண்டினியூஸாக பாருங்கள் நிறைய டீத் மாதிரி இருக்கும் அதுக்கு மேலே என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா ரேக் வச்சுருக்கோம் ஸோ மோட்டரையும் இந்த பினியன் அண்ட் ரேக்கையும் நம்ம கப்பிள் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ மோட்டர் வந்து ஃபார்வர்டில் ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா இந்த செயின் வந்து மூவாக இந்த ரேக் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கண்டினியூஸாக மூவ் ஆகிட்டு இருக்கும் ரேக் மேலே இருக்கிற டேபிள் பெட்டு மூவ் ஆக ஆரம்பிக்கும் ஸோ ஒரு ரொட்டேட்டிங் மோஷனை வந்து இப்போ என்ன பண்ணுறோம் லீனியர் மோஷன் அப்படி இல்லைனா
ரெசிப்ரோகேட்டரி மோஷனை நம்ம மாத்துறதுக்காண்டி தான் நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா ராக் அண்ட் பினியன். ஓகேயா? அது போக இதில் என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா ரெண்டு லிமிட் சுவிட்ச் யூஸ் பண்றோம். ஸோ ஆட்டோமேட்டிக்கா லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம், அதாவது இந்த சைடு இது லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட், இது வந்து ரைட் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட். ஸோ இதுக்கு நடுவில் தான் இந்த டேபிள் பெட் வந்து கண்டினியூஸாக மூவ் ஆகிட்டே இருக்க போகுது. ஸோ நம்ம யாருக்குமே இது லிமிட் சுவிச்சை பற்றி படிச்சிருப்போம். லிமிட் சுவிட்ச் வந்து ஃபிசிக்கலாக டச் பண்ணதுக்கப்புறம் அந்த கான்டாக்ட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும்னு பார்த்தோம். ஸோ டேபிள் பெட் வந்து லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் வந்ததுக்கப்புறம் என்னாகும் அப்படின்னா லிமிட் சுவிட்ச் வந்து என்னாகும் அப்படின்னா ஆக்சுவேட் ஆகும். அதே மாதிரி இங்கே ஒரு லிமிட் சுவிச் இருக்கு இல்லையா, இது வந்து ரைட் லிமிட் சுவிச். அப்போ இந்த டேபிள் பெட் வந்து ரைட் எக்ஸ்ட்ரீம் வந்ததுக்கப்புறம் இந்த லிமிட் சுவிச், அதாவது ரைட் லிமிட் சுவிச் வந்து ஆக்சுவேட் ஆகும். ஓகே. ஸோ இதோட பவர் சர்க்கியூட் நம்ம எல்லாருமே இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல செகண்ட் யூனிட்டில் பார்த்தா அதே மாதிரி தான். ஸோ த்ரீ ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டரோட சப்ளை கொடுக்குறது இருக்குது, ஆர்ஓபி இருக்கு. ஸோ இது வந்து ஸ்டேட்டர் காயில், எக்ஸாம்பிள் இது ஆர் ஒய் அண்ட் பி. ஸோ இது நம்ம பார்த்தபடி ஃபார்வர்ட் டைரக்ஷன் அப்படின்னா த்ரீ ஃபேஸ் ஆர்ஓபி வந்து சப்ளை சைடும் ஸ்டேட்டர் காயில் சைடும் சேம் சீக்வன்ஸில் கனெக்ட் ஆகிருக்கும், தட் இஸ் ஆர் டு ஆர், ஒய் டு ஒய் அண்ட் பி டு பி. ஸோ மோட்டரில் ரொட்டேட் இன் ஃபார்வர்ட் டைரக்ஷன், அப்படி இல்லைனா கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஸோ இதே இது ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணணும் அப்படின்னா வி நீட் டு சேஞ்ச் எனி டூ ஆஃப் தி ஃபேஸஸ். ஸோ இதில் ஆர் வந்து கரெக்டாக ஆர் டு கூட ஆர் டு ஆர் கனெக்ட் பண்ணியிருக்கோம், பி வந்து ஒய் கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம், ஒய் வந்து பி கூட மாற்றி இன்டர்சேஞ்ச் பண்ணி கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மோட்டரில் ரொட்டேட் இன் ரிவர்ஸ் டைரக்ஷன், தட் இஸ் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகும். ஓகே. ஸோ இதுதான் பவர் சர்க்கியூட். ஸோ இதில் முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கண்ட்ரோல் சர்க்கியூட் தான் பார்க்க போகிறோம், கண்ட்ரோல் சர்க்கியூட் ஆஃப் அ பிளானர் மிஷின். ஸோ ஃபஸ்ட் நம்ம இது எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு பார்த்துடலாம். இந்த ஸ்டாப் பட்டன் வந்து நார்மலி க்ளோஸ்ட். ஃபஸ்ட் நம்ம இதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், இந்த ஸ்டார்ட் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுவோம், கான்டாக்ட் வில் க்ளோஸ், இந்த கான்டாக்ட் க்ளோஸ் ஆகும். க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா சப்ளை வந்து ஃபேஸ்லேருந்து ஸ்டாப் புஷ் பட்டன் ஸ்டார்ட்டு, இது வந்து ஓவர்லோட் ரிலே, ஓஎல்ஆர் ஓவர்லோட் ரிலே. ஸோ இது வழியாக வந்து ஸ்டார்ட் ரிலே, தட் இஸ் இந்த எஸ் காயில் வந்து எனர்ஜைஸ் ஆகும், தட் இஸ் ஸ்டார்டிங் காயில் வந்து எனர்ஜைஸ் ஆகும். ஸோ இது எனர்ஜைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எஸ் ஒன், இந்த எஸ் ஒன்ங்கிறது என்னது சீலிங் கான்டாக்ட், அப்படி இல்லை ஹோல்டிங் கான்டாக்ட். எஸ் ஒன் வில் க்ளோஸ் அட் த சேம் டைம் தி கான்டாக்ட் எஸ் டூ வில் ஆல்சோ க்ளோஸ். ஓம் எஸ் எனர்ஜைஸ் ஆனதுக்கப்புறம் என்ன நடக்குது, எஸ் ஒன் அண்ட் எஸ் டூ வில் க்ளோஸ். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்டார்ட் புஷ் பட்டன்லேருந்து நம்ம கையை எடுத்துட்டால் கூட தி சர்க்கியூட் இஸ் சீல்டு த்ரூ தி கான்டாக்ட் எஸ் ஒன். ஸோ இதுலேருந்து கையை எடுத்துட்டால் கூட இந்த கான்டாக்ட் ஓப்பன் ஆனால் கூட ஃபேஸ் வழியாக வந்து ஸ்டாப் புஷ் பட்டன் எஸ் ஒன், ஓவர்லோட் ரிலே வழியாக வந்து எஸ் வந்து ஸ்டில் எனர்ஜைஸ்டாக இருக்கும். ஓகே. இப்போ வந்து இந்த டேபிள் பெட் வந்து லெஃப்ட் எக்ஸ்ட்ரீமில் இருக்குன்னு வச்சுக்கலாம், லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம், லெஃப்ட் எக்ஸ்ட்ரீமில் இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா எல்எல்எஸ்ங்கிறது வந்து லெஃப்ட் லிமிட் சுவிட்ச்னு பார்த்தோமையா. ஸோ இந்த லெஃப்ட் லிமிட் சுவிட்ச், அதாவது டேபிள் வந்து இப்போ லெஃப்ட் எக்ஸ்ட்ரீமில் இருக்குது. ஸோ உங்களோட டேபிள் வந்து லெஃப்ட், டேபிள் பெட் வந்து லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் டு ரைட் எக்ஸ்ட்ரீம் மூவ் ஆகணும். இப்படி மூவ் ஆச்சுன்னா நம்ம என்ன சொன்னோம், இது இது வந்து ஃபார்வர்ட் ரொட்டேஷன் ஆஃப் அ மோட்டார்னு பார்த்தோம். அதே மாதிரி திரும்ப ரைட் எக்ஸ்ட்ரீம்லேருந்து லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம்க்கு வர்றத வி கால் இட் அஸ் அ ரிவர்ஸ் ரொட்டேஷன் ஆஃப் அ மோட்டார்னு பார்த்தோம். ஓகே. ஸோ இப்போ மோட்டர் வந்து லெஃப்ட் எக்ஸ்ட்ரீமில் இருக்குது. ஸோ லெஃப்ட் லிமிட் சுவிட்ச் வந்து ஆக்சுவேட் ஆகும், தட் இஸ் இந்த கான்டாக்ட் வந்து க்ளோஸ்ட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சப்ளை வந்து ஃபேஸ் வழியாக வந்து எஸ் டூ வழியாக வந்து இப்படி வந்து எல்எல்எஸ் ஒன் வழியாக வந்து ஆர்எல் எஸ் டூங்கிறது வந்து இந்த கான்டாக்ட் ஆர்எல் எஸ் டூங்கிற கான்டாக்ட் வழியாக க்ளோஸ் ஆகி ஆர் டூ வழியாக வந்து இப்போ என்னாகும் எஃப், தட் இஸ் ஃபார்வர்ட் கான்டாக்டர் வந்து எனர்ஜைஸ் ஆகும். ஸோ ஃபார்வர்ட் கான்டாக்டர் எனர்ஜைஸ் ஆனதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த கான்டாக்ட் இது வந்து சீலிங் கான்டாக்ட் எஃப் ஒன் வில் க்ளோஸ். அதே மாதிரி எஃப் த்ரீ வில் க்ளோஸ் தி சேம் டைம் இந்த கான்டாக்ட் எஃப் டூ என்னாகும் ஓப்பன் ஆகும், எஃப் டூ வில் ஓப்பன், தட் இஸ் இந்த ஆர் டூ அண்ட் எஃப் டூ இல்லையா, ஆர் டூ அண்ட் எஃப் டூ ஆர் ப்ரிவென்டிவ் இன்டர்லாக் கான்டாக்ட். ஸோ அட் த சேம் டைம் ஒன்று ஃபார்வர்ட் கான்டாக்டர் எனர்ஜைஸ் ஆகிருக்கணும், அப்படி இல்லைன்னா ரிவர்ஸ் கான்டாக்டர் எனர்ஜைஸ் ஆகிருக்கணும். ஸோ
அதை என்ஷோர் பண்ணக்கூடிய ப்ரிவென்டிவ் கான்டாக்ட்ஸ் என்ன அப்படின்னா ஆர் டூ அண்ட் எஃப் டூ. அப்போ ஃபார்வர்ட் கான்டக்டர் எனர்ஜைஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா எஃப் டூ கான்டக்ட் என்ன ஆயிரும், ஓப்பன் ஆயிரும். ஸோ இதுல இன்னொன்று இருக்கு, கிளச் காயில்னு ஒன்று இருக்கு. ஸோ இதுதான் என்ன பண்ணுது அப்படின்னா, ஸோ நம்ம யாருமே பார்த்தபடி மோட்டரோட ரொட்டேட்டிங் மோஷனை வந்து ராக் அண்ட் பெனியன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ரெசிப்ரோகேட்டரி மோஷன், அதாவது லீனியர் மோஷனை கன்வெர்ட் பண்றோம். ஸோ வி நீட் டு கப்பிள் தி மோட்டர் அண்ட் தி ராக் அண்ட் பெனியன் செட்டப். ஸோ இந்த வீல் பாரையும் மோட்டரையும் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கப்பிள் பண்ணணும். அப்படின்னா மோட்டரோட ரொட்டேட்டிங் ஃபோர்ஸ் வந்து லீனியர் மோஷனை கன்வெர்ட் ஆகும். ஸோ இந்த கப்ளிங் பண்ணுறதுக்காக நம்ம நடுவில் என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா வேர் யூஸிங் எ கிளச். ஸோ இந்த கிளச் காயில் எனர்ஜைஸாக இருந்தால் மட்டும்தான் மோட்டர் வந்து இந்த ராக் அண்ட் பினியன் செட்டப்போட கப்பிள் ஆகும். ஸோ இந்த கிளச் காயில் வந்து டிஎனர்ஜைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா மோட்டருக்கும் ராக் அண்ட் பினியன் செட்டப்புக்கும் எந்த கனெக்ஷனும் இருக்காது. ஸோ அதை இன்ஷோர் பண்ணுறது தான் இங்கே கிளச் காயில் இருக்குது. ஸோ கிளச் காயில் வில் ஆப்ரேட் ஒன்லி வென் இட் கெட்ஸ் தி டிசி சப்ளை. ஸோ கிளச் காயிலுக்கு வந்து டிசி சப்ளை கிடைச்சா மட்டும்தான் இட் வில் எனர்ஜைஸ். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இங்கே பார்க்க போகிறது எல்லாமே ஏசி ஏசி செட்டப் தான். ஸோ கிளச் காயில் எனர்ஜைஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பிரிட்ஜ் ரெக்டிஃபையர். இங்கே ஃபோர் பேக் டு பேக் டயோட்ஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து என்னென்னா பிரிட்ஜ் ரெக்டிஃபையர். ஸோ ரெக்டிஃபையர் என்ன பண்ணும் அப்படின்னா இட் கன்வெர்ட் தி ஏசி இன்டு டிசி. ஸோ இந்த கிளச் காயிலுக்கு சப்ளை கொடுக்குறதுக்காக இது என்ன பண்ணுது அப்படின்னா இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் கன்வெர்ட்ஸ் தி ஏசி இன்டு டிசியாக கன்வெர்ட் பண்ணுது. ஸோ அப்போ இது கிளச் காயில் அப்படின்னா இது பாசிட்டிவ் டெர்மினல், இது நெகட்டிவ். ஸோ கிளச் காயில் வில் எனர்ஜைஸ். ஸோ இப்போ ஃபார்வர்ட் கண்டக்டர் எப்படி எது வழியாக எனர்ஜைஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். லெஃப்ட் எக்ஸ்ட்ரீமில் டேபிள் பெட் இருக்குது. ஸோ எல்எல்எஸ் ஒன் தட் இஸ் லோவர் லிமிட் சுவிச் வந்து இந்த ஆக்சுவேட் ஆகி இந்த கான்டாக்ட் வந்து க்ளோஸ்ட் ஆகுது. ஸோ சப்ளை வந்து ஃபேஸ் வழியாக வந்து எல்எல்எஸ் ஒன் வழியாக வந்து ஆர்எல்எஸ் டூ ஆர் டூ வழியாக எஃப் வந்து தட் இஸ் ஃபார்வர்ட் கண்டக்டர் வந்து எனர்ஜைஸ் ஆகுது. ஸோ ஃபார்வர்ட் கண்டக்டர் எனர்ஜைஸ் ஆனதுக்கப்புறம் எஃப் ஒன் கான்டாக்ட் க்ளோஸ்டு, எஃப் த்ரீ கான்டாக்ட் க்ளோஸ்டு, எஃப் டூ கான்டாக்ட் வில் ஓப்பன். ஏன்னா அந்த ஆர் டூ அண்ட் எஃப் டூ ஆக்ட் அஸ் அ ப்ரிவென்டிவ் இன்டர்லாக்கிங் கான்டாக்ட்ஸ். அதே மாதிரி எஃப் ஒன் அண்ட் இந்த ஆர் ஒன் இருக்கு இல்லையா, எஃப் ஒன் அண்ட் ஆர் ஒன் ஆக்ட் அஸ் அ சீலிங் கான்டாக்ட். ஸோ இங்கே பாருங்க எஃப் த்ரீ வந்து க்ளோஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இங்கிலிருந்து ஏசி சப்ளை கிடைக்கும். ஸோ ஏசி சப்ளை கன்வெர்ட் டு டிசி பை மீன்ஸ் ஆஃப் அ பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் அண்ட் கிளச் காயில் வில் எனர்ஜைஸ். கிளச் காயில் எனர்ஜைஸ் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக தெர் இஸ் அ கப்ளிங் பிட்வீன் தி மோட்டர் அண்ட் தி பினியன் செட்டப், மோட்டர் அண்ட் தி ரேக் அண்ட் பினியன் செட்டப். ஸோ கிளச் காயிலுக்கு டிசி கிடச்சிருச்சு. ஸோ அப்போ மோட்டர் ரொட்டேட் ஆகும்போது இந்த ரொட்டேட்டிங் மோஷன் வந்து ராக் அண்ட் பினியன் என்ன தான் கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னா லீனியர் மோஷனாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ தட் தி டேபிள் பெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ என்ன மூவ் ஆகும், ரைட் டைரக்ஷனில் மூவ் ஆகும். லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம்லேருந்து ரைட் எக்ஸ்ட்ரீம் நோக்கி மூவ் ஆகும். அதை நம்ம என்ன பார்த்தோம், லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம்லேருந்து ரைட் எக்ஸ்ட்ரீம் மூவ் ஆகாத தான் ஃபார்வர்ட் டைரக்ஷன் பார்த்தோம். ஸோ என்ன இங்கே ஃபார்வர்ட் கான்டாக்ட் தானே எனர்ஜைஸ் ஆகிருக்கு. ஸோ இட் வில் ஸ்டார்ட் டு ரொட்டேட் இன் தி ஃபார்வர்ட் டைரக்ஷன். ஸோ ஆஃப்டர் கொஞ்ச நேரம் மூவ் ஆனதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த எல்எல்எஸ் ஒன் கான்டாக்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வில் ஓப்பன். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து க்ளோஸ்டாக இருந்துச்சு. ஸோ மோட்டர் வந்து கொஞ்சம் தூரம் ஃபார்வர்ட் ரொட்டேட் ஆக எல்எல்எஸ் ஒன் இந்த கான்டாக்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். அட் த சேம் டைம் எல்எல்எஸ் டூ கான்டாக்ட் வந்து க்ளோஸ், இந்த கான்டாக்ட் க்ளோஸில் தான் இருக்கும். புரியுதா? அப்போ லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம்லேருந்து கொஞ்சம் தூரம் மூவ் ஆக எல்எல்எஸ் ஒன் வில் கான்டாக்ட் ஓப்பன். ஸோ இந்த கான்டாக்ட் ஓப்பன் ஆனோடனே ஃபார்வர்ட் கான்டாக்டர் வந்து டிஎன்ஜிஎஸ் ஆயிரும் ஆகாது, ஏன்னா எஃப் ஒன்க்கும் க்ளோஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ எஃப் ஒன் வழியாக இந்த சர்க்யூட் வந்து சீல்டு ஆயிரும். ஸோ த்ரூ எஃப் ஒன் ஆர்எல்எஸ் டூ ஆர் டூ வழியாக ஃபார்வர்ட் கான்டாக்டர் வந்து எனர்ஜைஸ்ட் கண்டிஷனில் தான் இருக்கும். ஸோ இப்போ லெஃப்ட்லேருந்து ரைட் போய் இப்போ ரைட் எக்ஸ்ட்ரீம் ரீச் ஆயிருச்சு, தட் இஸ் இந்த பாயிண்ட்க்கு வந்துருச்சு, ரைட் எக்ஸ்ட்ரீம் ரீச் ஆயிருச்சு. அப்படின்னா என்ன நடக்கும், ரைட் லிமிட் சுவிச் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ வந்து ரைட் எக்ஸ்ட்ரீம் வந்ததுக்கப்புறம் ரைட் லிமிட் சுவிச் ஆக்டிவேட் ஆகுது. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இந்த கான்டாக்ட் இருக்கு இல்லையா ஆர்எல்எஸ் டூ, திஸ் கான்டாக்ட் வில் ஓப்பன். அட் தி சேம் டைம் ஆர்எல்எஸ் ஒன் வில் க்ளோஸ். ரைட் எக்ஸ்ட்ரீம் வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குது, ஆர்எல்எஸ் ஒன் வில் க்ளோஸ். அட் தி சேம் டைம் ஆர்எல்எஸ் டூ வில் ஓப்பன். அப்போ இந்த கான்டாக்ட் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபார்வர்ட் கான்டாக்டர் வில் டிஎனர்ஜைஸ்ட். ஸோ இப்போ ஆர்எல்எஸ் ஒன் க்ளோஸ்ட், அப்போ சப்ளை வந்து ஃபேஸு எஸ் டூ வழியே வந்து ஆர்எல்எஸ் ஆர்எல்எஸ் ஒன்க்கு போய் இப்போ இது க்ளோஸ்ட் தான் இருக்கு. எல்எல்எஸ் டூ க்ளோஸ்டு, எஃப் டூ எஃப் டூ வழியே வந்து என்ன நடக்கும் அப்படின்னா ரிவர்ஸ் கான்டாக்டர் வில் எனர்ஜைஸ். ஸோ ரிவர்ஸ் கான்டாக்டர் எனர்ஜைஸ் ஆனதுக்கப்புறம் என்ன நடக்கும், கான்டாக்ட் ஆர் ஒன் வில் க்ளோஸ்ட், ஆர் த்ரீ வில் க்ளோஸ்ட். ஸோ இங்கே எஃப் டி எனர்ஜைஸ் ஆனதுக்கப்புறம் எஃப் த்ரீ வில் வந்து ஓப்பன் ஆயிரும், எஃப் த்ரீ ஓப்பன். அதே மாதிரி எஃப் ஒன்னும் ஓப்பன் ஆயிரும்.
ஓகேயா? ஸோ இப்போ ரிவர்ஸ் காண்ட்ராக்டர் எனர்ஜைஸ் ஆயிடுச்சு. ஸோ என்னென்ன நடக்கும் அப்படின்னா, R1 will closed, R3 will closed, at the same time R2 என்ன ஆகும், R2 will open. ஏன்னா இது இட் ஆக்ட்ஸ் அஸ் அ ப்ரிவென்டிவ் இன்டர்லாக். ஸோ அப்படி என்ன நடக்கும், அட் த சேம் டைம் ஒன்னே ஃபார்வர்ட் கான்ட்ராக்டர் எனர்ஜைஸ்ட் ஆயிருக்கணும், அப்படின்னா ரிவர்ஸ் கான்ட்ராக்டர் எனர்ஜைஸ்ட் ஆயிருக்கும். ஓகே, ஸோ அப்போ ரிவர்ஸ் கான்ட்ராக்டர் எனர்ஜைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா சப்ளைல வந்து ஏதோ ரெண்டு ஃபேஸ் சீக்வன்ஸ் இன்டர்சேஞ்ச் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ மோட்டர் என்ன ஆகும், இட் ஸ்டார்ட்ஸ் டு ரொட்டேட் இன் தி ரிவர்ஸ் டைரக்ஷன். ஸோ கொஞ்சம் தூரம் இப்போ ரைட் எக்ஸ்ட்ரீம்லேருந்து லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் வந்துட்டு இருக்கு, அதாவது ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு வந்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் மூவ் ஆனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, இங்கே வந்து LLS1 ஓப்பன் ஆயிடுச்சு இல்லையா, அதே மாதிரி இங்கே RLS1 வில் ஓப்பன். ரைட் எக்ஸ்ட்ரீம்லேருந்து லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டேபிள் பெட் நவ்ல நவ்ல என்ன ஆகும் அப்படின்னா RLS1 ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனவொடனே ரிவர்ஸ் கான்ட்ராக்டர் வந்து சப்ளை கட் ஆயிருமா, கட் ஆகாது. ஏன்னா இந்த சீலிங் கான்ட்ராக்டர் R1 வழியாக ரிவர்ஸ் கான்ட்ராக்டருக்கு வந்து சப்ளை போயிட்டு தான் இருக்கும். ஸோ இட் வில் ரிமைன் இன் தி எனர்ஜைஸ்ட் கண்டிஷன். ஸோ ரைட்லேருந்து லெஃப்ட் மூவ் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து R3 க்ளோஸ்ட் ஆயிருக்கு. ஸோ R3 க்ளோஸ்ட் ஆனாலும் ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும், சப்ளை வந்து எதுக்கு வரும், ஏசி ஒலி, ஏசி சப்ளை வில் கன்வெர்ட் டு டிசி பை மீன்ஸ் ஆஃப் அ பிரிட்ஜ் ரெக்டிஃபயர். இந்த செட்டப் வழியாக R3 வழியாக வந்து கிளச் காயில் வந்து எனர்ஜைஸ்ட் கண்டிஷனில் தான் இருக்கும். தட் இஸ் கிளச் காயில் வில் ஆட்டோமேட்டிக்லி கெட்டி டிசி சப்ளை. ஸோ கிளச் காயிலுக்கு டிசி சப்ளை கிடச்சிது அப்படின்னா தெர் இஸ் அ கப்ளிங் பிட்வீன் தி மோட்டர் அண்ட் தி பினியன் செட்டப். ஓகே, ஸோ இப்போ மோட்டர் வந்து ரைட்லேருந்து லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் வந்துருச்சு. ஸோ லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் வந்ததுக்கப்புறம் என்ன நடக்கும், ஆட்டோமேட்டிக்காக இந்த LLS2 வில் ஓப்பன். லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் வந்ததுக்கப்புறம் LLS2 வில் ஓப்பன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ரிவர்ஸ் கான்ட்ராக்டர் வில் கெட்ஸ் டிஎனர்ஜைஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்கும், திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம பார்த்தபடி LLS1 வந்து என்ன ஆகும், க்ளோஸ்ட் ஆகும். ஸோ சப்ளை LLS1 வழியாக வந்து இங்கே க்ளோஸ்ட் ஆகும். ஸோ திருப்பி லெஃப்ட்லேருந்து கொஞ்சம் மூவாக என்ன நடக்கும், LLS1 வந்து ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனாலும் ஸ்டில் தி கான்டாக்ட் F1 வழியாக ஃபார்வர்ட் கான்ட்ராக்டர் வந்து எனர்ஜைஸ்ட் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூஸாக நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் வந்து லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம்லேருந்து ரைட் எக்ஸ்ட்ரீம் போகும். ஸோ தட் இஸ் ஃபார்வர்ட் ரொட்டேஷன் ஆஃப் அ மோட்டார். அடுத்து திருப்பி ரைட் எக்ஸ்ட்ரீம் போனதுக்கப்புறம் ரைட் எக்ஸ்ட்ரீம்லேருந்து திருப்பி லெஃப்ட்டுக்கு வரும் பை மீன்ஸ் ஆஃப் ரொட்டேட்டிங் மோட்டர் இன் தி ரிவர்ஸ் டைரக்ஷன். ஸோ புரியுதா, இதுதான் கண்ட்ரோல் சர்க்யூட் ஆஃப் அ பிளேனர் மிஷின். ஸோ இந்த கிளச் காயில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிளச் காயில் வில் ஆப்ரேட் ஒன்லி த்ரூ தி டிசி சப்ளை. ஸோ டிசி சப்ளை கிடைச்சா மட்டும்தான் கிளச் காயில் எனர்ஜைஸ் ஆகும். கிளச் காயில் எனர்ஜைஸ்ட் ஆனால் மட்டும்தான் தெர் இஸ் அ கப்ளிங் பிட்வீன் தி மோட்டர் அண்ட் தி பினியன் செட்டப். ஸோ அந்த கப்ளிங் இருந்தால் மட்டும்தான் என்ன நடக்கும், ரொட்டேட்டிங் மோஷன் ஆஃப் அ மோட்டர் இஸ் கன்வெர்ட்டட் டு தி ரெசிப்ரோகேட்டரி மோஷன் ஆஃப் தி டேபிள் பெட். ஸோ அதுக்கு வந்து இந்த கிளச் காயில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ மோட்டர் ஃபார்வர்டில் ரொட்டேட் ஆகிட்டு இருந்தாலும் சரி, ரிவர்ஸில் ரொட்டேட் ஆகிட்டு இருந்தாலும் சரி, இந்த கிளச் காயில் வந்து கண்டினியூஸாக எனர்ஜைஸ்ட் தான் இருக்கும். புரியுதா? ஸோ இப்போ மோட்டர் நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா வி நீட் டு ப்ரெஸ் திஸ் ஸ்டாப் புஷ் பட்டன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த NC கான்டாக்ட் வில் ஓப்பன். ஸோ மோட்டர் வந்து இட் வில் ஸ்டாப், அவ்வளோதான். ஸோ புரியுதா, எடுத்த கண்ட்ரோல் சர்க்கியூட் ஆஃப் அ பிளானர் மிஷின். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் இஸ் ஸ்கிப் ஹாய்ஸ்ட் கண்ட்ரோல். ஸோ இட் இஸ் வெரி சிமிலர் டு தி பிளானர் மிஷின். ஸோ இதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னா, இங்கே எது இந்த ஸ்கிப் ஹாய்ஸ்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ ஒரு மெட்டீரியல் இருக்குது, பெரிய பில்டிங்லாம் கட்டிகிட்டு இருக்கோம். ஸோ கீழேருந்து மேலே நம்ம இப்போ பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டிகிட்டு இருக்கும்போது டாப் லெவல் பில்டிங் கட்டும் போது மெட்டீரியல் அதாவது பிரிக்ஸு, செங்கல் அந்த மாதிரி இது வந்து கீழேருந்து நம்ம மேலே கொண்டு போக வேண்டியிருக்கும். ஸோ அதுதான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஸ்கிப் ஹாய்ஸ்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ டு ஷிஃப்ட் அ மெட்டீரியல் ஃப்ரம் ஃப்ளோர் லெவல் டு சம் ஹையர் ஆல்டிடியூட், கீழேருந்து மேலே உள்ள மேலே உள்ள உயரத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியதான் என்னென்னா ஸ்கிப் ஹாய்ஸ்ட் கண்ட்ரோல், ஸ்கிப் ஹாய்ஸ்ட் மெட்டீரியல். ஸோ ஸ்கிப் ஹாய்ஸ்ட் கன்சிஸ்ட் ஆஃப் அ ட்ராலி, ஒரு ட்ராலி இருக்கும் விச் மூவ்ஸ் வந்து ரெயில்ஸ் ஆன் அன் இன்க்ளைன்ட் பிளேன். இந்த வீஞ்செலாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, இப்போ பெரிய பெரிய மவுண்டன்ஸ்லாம் ஒரு இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா ஒரு ரோப் மாதிரி இருக்கும், அதில் வந்து ஒரு வீஞ்ச் கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, அது வந்து அந்த ரோப் உள்ள மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதான் இங்கே என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா விச் மூவ்ஸ் ஆன் ரெயில்ஸ், அந்த ரோப்பு தான் இதில் ரெயில்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தெர் இஸ் அ ட்ராலி. ஸோ அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ரெயில்ஸில் வந்து மூவ் ஆகும். ஸோ ஹியர் யூ கேன் சி தி செட்டப், இங்கே தான் என்ன அப்படி இருக்கு, இங்கே வந்து இதுதான் ட்ராலி, திஸ் இஸ் அ ட்ராலி. இந்த ட்ராலி வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த பிளாக் கலரில் இருக்கு இல்லையா, இந்த இது வந்து வயர் ரோப், இந்த வயர் ரோப்பில் தான் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ட்ராலி வந்து மூவ் ஆகும். ஓகே, அந்த வயர் ரோப் வயர் ரோப்பில் தான், இந்த வயர் ரோப்பை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரெயில்ஸ்னு அதில் கொடுத்துருந்துச்சு. ஸோ
அந்த ரயில்ல வந்து என்ன மூவ் ஆகும் அப்படின்னா இந்த ட்ராலி வந்து மூவ் ஆயிட்டு இருக்கும். ஸோ தெர்ஸ் டூ லிமிட் சுவிச், அங்க வந்து நம்ம ரைட் லிமிட் சுவிச் அதே மாதிரி லெஃப்ட் லிமிட் சுவிச்னு பார்த்தோம். ஸோ பிளானர் மிஷின்ல இங்க வந்து என்னன்னா டவுன் லிமிட் சுவிச், மேல உள்ளது வந்து அப் லிமிட் சுவிச். ஓகேயா? ஸோ அது வந்து லீனியர் மோஷன், அதாவது லெஃப்ட் அண்ட் ரைட் மூவ் ஆயிட்டு இருக்கும். இது வந்து டாப் டு பாட்டம், கீழே இருந்து மேலே போகும், திருப்பி மேல இருந்து கீழே வரும். ஸோ அதான் என்னன்னா டவுன் லிமிட் சுவிச், மேல உள்ளது வந்து அப் லிமிட் சுவிச். ஸோ இது வந்து பெரிய பெரிய கோல் மைன்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வயர் ரோப் இருக்கும், ட்ராலி இருக்கும். இதில் வந்து கீழே தான் என்ன இருக்கும் அப்படின்னா இது வந்து கன்வேயர் பெல்ட், இந்த பிளாக் கலரில் உள்ளது கன்வேயர் பெல்ட். கீழே தான் நம்மளுக்கு வந்து கோல் கிடைக்கும். ஸோ அந்த கோல் வந்து என்ன பண்ணுவோம், தெர்மல் பவர் பிளான்ட் அந்த மாதிரி இதுலனா வி நீட் வி யூஸ் கோல் அஸ் அ ஃபியூல். ஸோ அந்த கோல் வந்து இந்த ட்ராலியில் போட்டு வச்சுருவாங்க. ஸோ அந்த ட்ராலி வந்து இந்த வயர் ரோப் வழியாக மேலே மூவ் ஆகும், மேலே மூவ் ஆகி இந்த அப்பர் பொசிஷனுக்கு வந்தோடனே இந்த ட்ராலியில் இருக்கக்கூடிய கோல் வந்து எதில் போடுவாங்க அப்படின்னா இந்த கண்டெய்னரில் விழும். கீழே வந்து என்னென்னா வி கேன் யூஸ் த லாரி, லாரி அப்படின்லாம் வேறு எதாவது யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ டு அப்போ இந்த ட்ராலியில் விழக்கூடிய ட்ராலியில் இருக்கக்கூடிய கோல் வந்து இந்த கண்டெய்னர் அப்படி இல்லைன்னா சிலோஸில் வந்து விழும். ஸோ அப்போ கேட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய கோல் வந்து லாரியில் வரும், அதுக்கப்புறம் இங்கே போயிடும். அதுக்கப்புறம் திருப்பி மேலேருந்து ட்ராலி வந்து திரும்ப அடுத்த சைக்கிளுக்கு, அடுத்த சைக்கிளுக்கு கோல் எடுக்கிறதுக்காக திருப்ப மேலேருந்து கீழே வரும். ஸோ இதுதான் இதில் பிரின்சிபல். ஓகேயா? ஸோ அதை நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மோட்டர் புள்ளி, தட் இஸ் த்ரீ ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டர் தான் இங்கே யூஸிங்க, த்ரீ ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டர். ஸோ இப்போ வந்து கீழேருந்து மேலே போகுது அப்படின்னா தட் இஸ் டவுன், கீழேருந்து மேலே அப்பர் பொசிஷனுக்கு வந்து ட்ராலி மூவ் ஆகுது அப்படின்னா மோட்டர் வந்து என்ன டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகுது அப்படின்னா ஃபார்வர்ட் டைரக்ஷன். அதே மாதிரி மேலேருந்து கீழே இந்த அப்பர் பொசிஷன்லேருந்து கீழே வருது அப்படின்னா டவுன், மோட்டரில் ரொட்டேட் இன் ரிவர்ஸ் டைரக்ஷன். ஓகேயா? ஸோ இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாம். ஸோ பவர் சர்க்யூட் சேம், பவர் சர்க்யூட் இஸ் வெரி சிமிலர் டு தி பிளானர். ஸோ பிளானர் மிஷின் பார்த்தாலும் அதே மாதிரி தான். ஸோ அது வந்து லெஃப்ட்லேருந்து ரைட் போகும், ரைட்லேருந்து லெஃப்ட் வரும். இங்கே வந்து நம்ம என்ன பார்த்தோம், டவுன் டு அப், கீழேருந்து மேலே போகும், அதே மாதிரி அப் டு டவுன். ஓகே? ஸோ கீழேருந்து மேலே போச்சுன்னா மோட்டர் வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகும் பார்த்தோம், மேலேருந்து கீழே வந்துச்சு அப்படின்னா மோட்டரில் ரொட்டேட்டின் ரிவர்ஸ் டைரக்ஷன். ஸோ ஃபார்வர்ட் ரிவர்ஸ் எப்படி பண்ணுறோம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஓகே. ஸோ திஸ் அ பவர் சர்க்யூட் ஆஃப் அ ஸ்கிப் வாய்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம கண்ட்ரோல் சர்க்யூட் பார்த்தோம், கண்ட்ரோல் சர்க்யூட் பற்றி பார்ப்போம். திஸ் இஸ் அ கண்ட்ரோல் சர்க்யூட் ஆஃப் ஃபார் அ ஸ்கிப் வாய்ஸ். ஸோ இங்கே வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்டாப் புஷ் பட்டன் இருக்குது. ஸோ நம்ம ஆப்ரேட் பண்ணோம் அப்படின்னா ஸ்டார்ட் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுவோம், கான்டாக்ட் வில் க்ளோஸ், க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா சப்ளை வந்து இது வழியாக வந்து டி டூ வழியாக வந்து LSU1 கான்டாக்டர் வழியாக வந்து யூங்கிறது என்னென்னா அப்பர் கான்டாக்டர். ஸோ அப்பர் கான்டாக்டர் வந்து எனர்ஜைஸ்ட் ஆகும். ஸோ எனர்ஜைஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா கான்டாக்ட் U1 வந்து க்ளோஸ்ட் ஆகும். U1ங்கிறது என்னது, சீலிங் கான்டாக்ட் அப்படின்னா ஹோல்டிங் கான்டாக்ட். ஓகே. ஸோ அப்போ வந்து ஸ்டார்ட் புஷ் பட்டன்ல கையை எடுத்துட்டா கூட U1ங்கிற சீலிங் கான்டாக்ட் வழியாக அப்காயில் வந்து எனர்ஜைஸ்டில் தான் இருக்கும். ஸோ அப்காயில் எனர்ஜைஸ்டில் இருக்குன்னா அப்படி அப்காயில் எனர்ஜைஸ்டில் இருக்குன்னா என்ன அர்த்தம், மோட்டரில் ரொட்டேட்டிங் ஃபார்வர்ட் டைரக்ஷன் அர்த்தம். அப்போ என்ன ஆகும், இந்த ட்ராலி கீழேருந்து மேல் நோக்கி மூவ் ஆக ஆரம்பிக்கும், ஸ்டார்ட்ஸ் மூவ் ஃப்ரம் டவுன் டு அப்பர் பொசிஷன். ஓகே. ஸோ ஹியர் வி ஆர் யூசிங் எ டைமர். ஸோ திஸ் இஸ் எ ஆன் டிலே டைமர். ஒன்ஸ் அப்பர் பொசிஷனை ரீச் ஆயிரு, கீழேருந்து மேலே மூவ் ஆகுதுன்னு பார்த்தோம், கீழேருந்து மேலே மூவ் ஆகி இந்த இடம் அப்பர் பொசிஷனை ரீச் ஆனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த கான்டாக்ட் LSU1 வந்து ஓப்பன் ஆயிரும். கீழே மேலே போய் அப்பர் பொசிஷனை ரீச் ஆனதுக்கு அப்புறம் LSU1 வில் ஓப்பன், அட் தி சேம் டைம் LSU2 வில் க்ளோஸ். ஸோ இப்போ LSU2 க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா என்ன நடக்கும், சப்ளை வந்து LSU2 வழியே வந்து டைமர் காயில், தட் இஸ் ஆன் டிலே டைமர் வந்து எனர்ஜைஸ்ட் ஆகும். ஸோ
டைமர் எனர்ஜைஸ் ஆனதுக்கு அப்புறம் திஸ் இஸ் அ டைமர் டைமிங் கான்டாக்டர் ஸோ இது எனர்ஜைஸ் ஆனதுக்கு அப்புறம் T1 வந்து க்ளோஸ்ட் ஆயிருமா ஆகாது ஏன்னா இட் இஸ் அ ஆன் டிலே டைமர்னு பார்த்துருக்கோம் ஸோ அப்போ தேர் இஸ் அ டைம் டிலே அந்த டைம் டிலேல தான் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ட்ராலியில் இருக்கக்கூடிய இந்த கோல் அப்படின்லாம் ஏதாவது மெட்டீரியல் வந்து அந்த ட்ராலியிலேருந்து ட்ராலி வந்து டில்ட் ஆகும் கொஞ்சம் சரிய ஆரம்பிக்கும் ஸோ அது சரியும் போது ட்ராலியில் இருக்கக்கூடிய கோல் அப்படின்லாம் ஏதாவது மெட்டீரியல் வந்து எதில் ஃபில் ஆகும் அப்படின்னா சிலோஸில் ஃபில் ஆகும் ஸோ ஃபில் ஆகி முடிச்சதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ட்ராலி வந்து திரும்பி நார்மல் பொசிஷனுக்கு வரும் ஸோ அந்த ட்ராலி வந்து டில்ட் ஆகி திரும்பி டில்ட் ஆகி அந்த கோல் வந்து இந்த சிலோஸில் ஃபில் ஆகி திரும்பி நார்மல் பொசிஷனுக்கு வர்ற வரைக்கும் என்ன நடக்கும் அப்படின்னா தெர் இஸ் அ டிலே ஸோ அது நம்ம என்ன யூஸ் பண்ணிடுவோம் அப்படின்னா டைம் டிலே யூஸ் பண்ணிடுவோம் ஸோ அப்போ இப்போ வந்து ட்ராலி என்ன ஆயிடுச்சு நார்மல் பொசிஷனுக்கு வந்துருச்சு சிலோஸில் வந்து கோல்ஸை ஃபில் பண்ணி திரும்ப நார்மல் பொசிஷனுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா T1 வந்து என்னாகும் க்ளோஸ்ட் ஆகும் ஸோ T1 க்ளோஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சப்ளை வந்து T1 வழியாக வந்து U2 வழியாக வந்து LSD1 வழியாக வந்து டி ஸோ டிங்கிறது டவுன் கான்ட்ராக்டர் டவுன் கான்ட்ராக்டர் வந்து எனர்ஜிஸ்ட் ஆகும் ஸோ டவுன் கான்ட்ராக்டர் எனர்ஜிஸ்ட் ஆயிடுச்சுன்னா என்ன நடக்கும் மோட்டர் ரொட்டேட்டிங் ரிவர்ஸ் டைரக்ஷன் இப்போ மோட்டர் வந்து ரிவர்ஸ் டேரக்ஷன் ரொட்டேட் ஆகும்போது இங்கே இருந்த ட்ராலி இப்போ திருப்பி என்ன ஆகும் மேலே இருந்து கீழ் நோக்கி மூவ் ஆகும் ஓகே ஸோ இப்போ இங்கே வந்து U3 அண்ட் D3ங்கிற ஒரு கான்டாக்டர் இருக்கு B-னா பிரேக் காயில் ஸோ ட்ராலியில் வந்து பிரேக் இருக்கும் ஸோ இப்போ மேலேருந்து கீழே வந்துட்டு இருக்கும்போது அப்படின்னா ட்ராலி வந்து கீழேருந்து மேலே மூவ் ஆகிட்டு இருக்கும்போதோ பாதியில் வந்து சப்ளை வந்து கட் ஆயிடுச்சு தட் இஸ் பவர் ஃபெயிலியர் வந்துருச்சு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ட்ராலி மேலேருந்து கீழே இந்த இடத்துல வந்துட்டுருக்கு இப்போ இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா பவர் கட் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலாக என்ன ஆகும் அப்படின்னா மேலேருந்து டக்குனு கீழே வந்துடும் ஸோ டியூ டு இனர்ஷியா அண்ட் ஃபோர்ஸ்னால என்ன வரும் அப்படின்னா மேலேருந்து கீழே வந்துடும் கீழே வந்து ஸோ இட் கேன் காஸ் ஆக்சிடென்ட் அண்ட் டேமேஜ் ஸோ சப்ளை இப்போ கட் ஆயிடுச்சு அப்படின்னா எந்த இடத்துல ட்ராலி வந்துட்டுருக்கோ அந்த இடத்துல அப்படியே ஸ்டாப் ஆகணும் ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே பிரேக் யூஸ் பண்ணுறோம் ஸோ இந்த கான்டாக்ட் அதாவது U3 அப்படின்னா D3 இந்த கான்டாக்ட் வந்து க்ளோஸில் இருந்துச்சு அப்படின்னா பிரேக் வில் ரிலீஸ் பிரேக் இருக்காது பிரேக் வில் ரிலீஸ் எப்போ இந்த எப்பவும் பவர் ஃபெயிலியர் ஆகுதோ அப்போ இந்த ரெண்டு கான்டாக்டுமே ஓப்பன் ஆயிரும் தட் இஸ் U3 அண்ட் D3 ரெண்டு கான்டாக்டுமே ஓப்பன் ஆயிரும் அப்பவும் பிரேக் வந்து பிடிக்க ஆரம்பிக்கும் அப்போ தான் பிரேக் பிடிக்கும் ஸோ அப்போ பவர் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா தி கான்டாக்ட் தட் இஸ் U3 அண்ட் D3 கான்டாக்ட் வில் ஓப்பன் ஸோ அப்போ பிரேக் ஆகி வந்து எனர்ஜிஸ்ட் ஆகாது அந்த டைமில் பிரேக் பிடிக்கும் அதே இது கீழேருந்து மேலே போகும்போதோ மேலேருந்து கீழே வரும்போதோ இந்த கான்டாக்ட் வந்து என்ன இருக்கும் ஏதாவது ஒரு கான்டாக்ட் க்ளோஸில் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அப் கான்டாக்ட் இருக்கு இல்லையா இந்த அப்பர் கான்டாக்ட் வந்து எனர்ஜைஸ் ஆயிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக U1 க்ளோஸ்ட் ஆகும் பார்த்தோமோ அதே மாதிரி U3 க்ளோஸ்ட் ஆயிரும் அந்த டைமில் எது ஓப்பன் ஆகும் U2 வில் ஓப்பன் பிகாஸ் இட் ஆக்ட்ஸ் அ ப்ரிவென்டிங் இன்டர்லாக் கான்டாக்ட் ப்ரிவென்டிங் இன்டர்லாக் அதே மாதிரி D2 அண்ட் U2 ஆக்ட்ஸ் அ ப்ரிவென்டிங் இன்டர்லாக் ஓகே அப்போ என்ன அர்த்தம் அட் த சேம் டைம் ஒன்று அப் கான்டாக்டர் எனர்ஜைஸ்ட் ஆயிருக்கணும் அப்படின்னா டவுன் கான்டாக்டர் எனர்ஜைஸ்ட் ஆயிருக்கணும் ஸோ அப் கான்டாக்டர் எனர்ஜைஸ்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா U3 வந்து க்ளோஸ்ட் ஆயிரும் ஸோ பிரேக் காயிலுக்கு வந்து சப்ளை கிடைக்கும் ஸோ பிரேக் காயில் எனர்ஜைஸ்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா பிரேக் வில் ரிலீஸ் பிரேக் பிடிக்காது ஸோ ட்ராலி வந்து ஈஸியாக மேலேயும் கீழேயும் மூவ் ஆகிட்டு இருக்கும் அதே மாதிரி ஸோ அந்த டைம் டிலேயில் என்ன நடக்கும் பார்த்தோம் டைம் டிலேயில் என்ன நடக்கும் ட்ராலி வந்து ட்ராலிக்குள்ள இருக்கக்கூடிய கோலை வந்து டில்ட் பண்ணி என்ன பண்ணுவோம் அந்த சிலோஸில் ஃபில் பண்ணும் திரும்ப நார்மல் பொசிஷனுக்கு வரும் அதுக்கப்புறம் தான் என்ன நடக்கும் ஆண்டிலே டைமர் வந்து அதோட கான்டாக்ட் தட் இஸ் T1 கான்டாக்ட் வந்து க்ளோஸ்ட் ஆகும் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் T1 கான்டாக்ட் க்ளோஸ்ட் ஆனதுக்கப்புறம் த்ரூ திஸ் கான்டாக்ட் LSD1 வழியாக என்ன நடக்கும் டி வந்து எனர்ஜைஸ்ட் ஆயிரும் ஸோ டி எனர்ஜைஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா D3 வில் க்ளோஸ்ட் ஸோ அப்போ கீழேருந்து மேலே போனாலும் மேலேருந்து கீழே வந்தாலும் எந்த டைம்லையுமே என்ன ஆகும் இந்த ரெண்டு கான்டாக்டில் ஏதாவது ஒன்று க்ளோஸில் தான் இருக்கும் ஸோ கண்டினியூஸாக பிரேக் காயிலுக்கு சப்ளை கிடச்சிட்டே இருக்கும் பிரேக் காயில் எனர்ஜைஸ்ட் ஆயிருந்துச்சுன்னா பிரேக் பிடிக்காது ஸோ ஈஸியாக என்ன ஆகும் ட்ராலி வந்து மேலேயும் கீழேயும் மூவ் ஆக முடியும் ஒன்ஸ் ஏதாவது பவர் ஷட் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா எப்போது பவர் ஃபெயிலியர் ஏற்படும் போது இந்த ரெண்டு கான்டாக்டுமே என்ன ஆகும் ஓப்பன் ஆயிரும் ஸோ அந்த ரெண்டு கான்டாக்டுமே ஓப்பன் ஆயிடுச்சுன்னா பிரேக் பிடிக்கும் அப்போ தான் பிரேக் காயில் வந்து டி எனர்ஜைஸ்ட் ஆயிரும் ஸோ வென் பிரேக் காயில் டி எனர்ஜைஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ட்ராலி வில் ஆட்டோமேட்டிக்கலி பிரேக் எந்த இடத்துல நின்றுச்சோ அந்த இடத்துல பிரேக் ஆகிடும் ஸோ தட் வி கேன் அவாய்ட் எனி ஆக்சிடென்ட்ஸ் ஓகே ஸோ பிரேக் காயில் வந்து எனர்ஜைஸ்ட் ஆகிருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கலி இந்த பிரேக் வில் ரிலீஸ் பிரேக் இருக்காது புரியுதா
ஸோ இங்கே ஒரு ஸ்டார்ட் புஷ் பட்டன் இருக்கு. ஸோ இது இது எதுக்கு அப்படின்னா, சப்போஸ் இங்கே வந்து இந்த டைம் டீலே நம்ம எதுவுமே யூஸ் பண்ணல அப்படின்னா கீழேருந்து மேலே போயிடும். மேலே போனதுக்கப்புறம் மேலே அந்த மேலே இப்போ டாப் பொசிஷன் ரீச் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கும் பார்த்தோம், எல்எஸ்சி ஒன் ஓப்பன் ஆயிரும்னு பார்த்தோம். எல்எஸ்சி ஒன் ஓப்பனால அப் கான்டாக்ட் வந்து என்ன ஆயிரும், டிஎன்ஜிஸ்ட் ஆயிரும். அந்த டைமில் நம்ம மேனுவலாக பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அந்த இது வந்து டில்ட் ஆகும். டில்ட் ஆகி கோலை வந்து ஸ்லோஸ்ட்டை ஃபில் பண்ணிட்டு திரும்பி நார்மல் பொசிஷனுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம மேனுவலாக பண்ணணும் அப்படின்னா, திரும்பி இந்த ஸ்டார்ட் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ஸ்டார்ட் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னா த்ரூ யூ டூ எல்எஸ்டி வழியாக வந்து டவுன் காயில் எனர்ஜைஸ்ட் ஆயிரும். டவுன் காயில் எனர்ஜைஸ்ட் ஆனதுக்கப்புறம் டி ஒன் வந்து க்ளோஸ்ட் ஆகும். டி ஒன் க்ளோஸ்ட், டி த்ரீ க்ளோஸ்ட், அட் த சேம் டைம் டி டூ ஓப்பன் ஆயிரும். ஏன்னா அது ப்ரிவென்ட் இன்டர்லாக். ஸோ ஓகே, இந்த டைம் டிலே நம்ம இந்த டைம் டிலே டைமர்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணல, டைமிங் கான்டெக்ட் எதுவுமே யூஸ் பண்ணல அப்படின்னா, நம்ம மேனுவலாக பண்ணுறோம் அப்படின்னா வி கேன் யூஸ் திஸ் ஸ்டார்ட் டவுன் புஷ் பட்டன். ஸோ இங்கே டைமர்ஸ் இருக்கிறதுனால இந்த இது எனர்ஜைஸ்ட் ஆகி ஆஃப்டர் சம் டைம் கழிச்சு தான் என்ன ஆகும், டி ஒன் வந்து க்ளோஸ்ட் ஆகும். அந்த டைமுக்குள்ள தான் என்ன நடக்கும் அப்படின்னா, கண்டெய்னரில் உள்ளக்கூடிய அந்த ட்ராலியில் இருக்கக்கூடிய கோல் வந்து என்னது சிலோஸில் ஃபில் ஆகும். ஸோ ஃபில் புதிதாக ஃபில் ஆகி திரும்ப நார்மல் பொசிஷனுக்கு வந்ததுக்கப்புறம் தான் என்ன ஆகும், டி ஒன்ங்கிற டைமிங் கான்டெக்ட் வந்து க்ளோஸ்ட் ஆகும். ஸோ டி ஒன் டைமிங் கான்டெக்ட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் டவுன் கான்டெக்ட் வந்து எனர்ஜைஸ்ட் ஆகிரும். ஸோ இப்போ ட்ராலி வந்து மேலேருந்து கீழ் நோக்கி வந்துடும், அவ்வளோதான். ஸோ புரியுதா, இதான் என்ன அப்படின்னா ஃபாஸ்ட் கண்ட்ரோல் பாருங்க. ஆன் ரீச்சிங் தி டாப் ஆஃப் தி இன்க்ளைன், டாப் ஆஃப் தி இன்க்ளைன்னா என்ன அர்த்தம், இந்த இடம், இந்த இடம் ரீச் ஆனதுக்கு அப்புறம் தான் ட்ராலி டில்ட், ட்ராலி வந்து டில்ட் ஆகும் அண்ட் ட்ராப்ஸ் தி மெட்டீரியல் இன்டு ஏ லார்ஜ் கண்டெய்னர். இங்கே பார்த்தோம் இல்லையா, ட்ராலி டில்ட் ஆகி ட்ராலியில் இருக்கக்கூடிய கோல் வந்து இந்த சிலோஸில் வந்து ஃபில் ஆகும். So the movement of the trolley in the skip hoist is governed by the three-phase induction motor. So keela and mele pochina forward rotation, mele and keela varumbodhu reverse rotation nu paathom. So idhula rendu conductor irukku, that is U and D of conductor and down conductor. So nama power circuit diagram paathom, it is similar to forward and reverse starter. So forward la moonu phase sequence me ore mari connect a irukum, reverse la edha rendu phase sequence interchange panni connect pannirukom. In conductor U எனர்ஜைஸ் ஆயிடுச்சுன்னா மோட்டர் வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷன் ஆகும், கீழேருந்து மேலே நோக்கி ட்ராலி வந்து மூவ் ஆகும்னு பார்த்தோம். அதே மாதிரி கான்டக்டர் டி, தட் இஸ் டவுன் கான்டக்டர் எனர்ஜைஸ்ட் ஆகிருக்கும் போது மோட்டர் ரன்ஸ் இந்த ரிவர்ஸ் டைரக்ஷன் பார்த்தோம். அப்படின்னு என்ன அர்த்தம், ட்ராலி வந்து மேலேருந்து கீழே வரும்னு பார்த்தோம். ஸோ இந்த மோட்டர் வந்து இப்போ ஏதாவது சடன் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த மோட்டர் ஸ்டாப் குவிக்லி பை அண்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பிரேக், அந்த பிரேக் காயில் நம்ம யாருமே பார்த்தோம். பிரேக் காயில்லாம் இந்த கண்ட்ரோல் சர்க்கியூட்ல பார்த்தோமா, அவ்வளோதான். புரிஞ்சுதா, இதான் என்ன அப்படின்னா ஸ்கிப் ஹாய்ஸ்ட் கண்ட்ரோல். ஸோ இந்த டாப்பிக்கில் வந்து இந்த வீடியோ லெக்சரில் ரெண்டு டாபிக் பார்த்துருக்கோம், பிளானர் மிஷின் கண்ட்ரோல் பார்த்தோம் அண்டு ஸ்கிப் ஹாய்ஸ்ட் கண்ட்ரோல். ஸோ ரிமைனிங் டாபிக்ஸ் வந்து வி வில் டிஸ்கஸ் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ லெக்சர். தேங்க்யூ.